ஒருத்தன் வந்து ஒரு கலையில இருக்கலாம் இல்ல அரசியல் இருக்கலாம், ஆனா கலை அரசியல் ரெண்டை என்ற இரண்டு கோடு கொண்ட தண்டவாளம், அதில் பயணித்த ரயில், அவர் ஒரு தமிழ் பாடும் கவி கொயில், அவர் தமிழ் மாமன்றத்தின் மயில், அவர் ஏன் கொண்டார் மீளா தொயில், அதெல்லாம் இந்த படங்கள்லாம் பார்த்த உடனே அவர்கிட்ட நான் இடம்பெற்றதுனால நான் எமோஷனல் ஆயிட்டேன், ஒரு மாதிரி ஆயிட்டேன். தமிழ் திரையுலகத்தில் சரித்திரம் படைத்த ஜாம்பவான்கள், மறைந்து விட்ட மக்கள் திலகம், இன்னொன்று நடிகர் திலகம், அந்த இருவருக்கும் அந்த இரு திலகத்துக்கும் அவர் வசனம் தீட்டிய ஒரு மாமேதை, தனக்கென்று வசனத்திலே வகுத்து கொண்டார் தனி பாதை, அவர் வசனத்தை கேட்க ரசிகர்கள் தீட்டி வைத்திருந்தனர் காதை, அவர் அந்த அளவுக்கு அவருடைய வசனத்தில் மக்கள் கொண்டது மொழி போதை, அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவரை பத்தி பேசணும்னா என்னமே அப்படி பேசுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன், மணிமணியா பேசுவேன். எனக்கு உடல்நிலையை குறித்து டாக்டர் சொல்றாரு, நீங்க அங்க போறாக்க உங்களுக்கு தாங்குமா அப்படின்னா, நான் சொன்னேன் என்னுடைய பேச்சு, என்னுடைய வீச்சு, என்னுடைய மூச்சு எல்லாமே கலைஞர் தான், அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகாட்டா எப்படி, என்ன போக வேணான்னு தடுக்கலாம் விஞ்ஞானம், அங்க போயே தீரணும்னு சொன்னது என்னோட மெய்ஞானம், அதுக்குத்தான் வந்த ரேஸ் கோர்ஸ் மைதானம். கலைஞரை பொறுத்தவரையில் அவர் அதாவது திருவாரூர், அது ஒரு பெயர் பெற்ற அந்த ஊரில் பெயர் பெற்றது தேரு, திருக்குவளை தான் அவர் பிறந்த ஊரு, அவரை அவருடைய தாய் தந்தையர் பெற்ற பேரு, திரையுலகத்தில் நுழைந்து அவர் எடுத்தார் பேரு, பட உலக படத்தை பிடிந்தால் சாரு, அவர் பட உலகில் எழுதினார் பல வாறு, அத்தனையும் பாலாறு தேனாறு, அவர் வாழ்க்கையே ஒரு வரலாறு, அது ஒரு வற்றாத ஆறு, அவரது வழிகாட்டியோ ஈரோட்டு தந்தை பெரியாறு, அவர் நெற்றியில் பூசியதில்லை நீரு, அவரை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தது யாரு என்று எடுத்து கூறு. காரணம், இன்றைய தமிழக முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலினுக்கே அவர் தகப்பனாரு. படங்களில் நடித்த ரோஜாவை பார்த்தேன், கௌதமியை பார்த்தேன், திரையுலகத்தையே பார்த்து விட்டு என் கலைஞருக்காக இப்படி ஒரு விழா எடுக்கிறார்களே, இந்த விழா மைதானத்தை நான் வந்து இந்த இடத்தில் என் கால் பதித்ததே என் வாழ்க்கையின் ஒரே ஒரு வாக்கியம். கலைஞர் என்றால் ஒரு இலக்கியம், அவர் மீது எனக்கு நான் அவரோடு ஆகினேன் ஐக்கியம், ஒரே ஒரு வாக்கியம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பாக்கியம்.